Hi, welcome to Recipecheckr. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் பண்ணலாம் நினைச்சேன். ராகி மாவு வச்சு ஒரு முறுக்கு இல்ல ஒரு பக்கோடா பண்ண அப்படி இருக்கும். அதான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். வாங்க, இதயம் வழங்கும் ராகி ரிப்பன் பக்கோடா. அதுக்கு என்ன தேவையான இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு பாத்துருவோமா. ஸோ இந்த ரெசிபியில் ரொம்ப முக்கியமே அந்த ரேஷியோ தான். இப்போ வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன்னா ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 80 grams வந்து கடலை மாவு. இது ரெண்டு தான் பேஸாக வச்சுட்டு பட்டர் ஆட் பண்ணி மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி அந்த ஒரு ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரத்துக்கு அந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணாலே ஈஸி ஆயிரும். இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடலை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி அந்த பக்கோடா போட போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம மற்ற முறுக்கு மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த குவாலிட்டி ஆஃப் ராகி மாவு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் நல்ல மாவு எப்படி இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ராகி இது வந்து கொஞ்சம் ஹெல்தி, கொஞ்சம் ஹை ஃபைபர் கூட, அதனால் வந்து அதில் நம்ம கடலை மாவு மற்ற இதெல்லாம் சேர்க்குறப்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அது சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ். ஒரு 1/2 spoon salt எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த ரெண்டு மாவையும். ஒரு பிஞ்ச், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் குக்கிங் சோடா, சமையல் சோடா. ஸோ இன்றைக்கி ஒரு 80 grams பட்டர் எடுத்துக்கிறேன். இந்த பட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு க்ரம்ஸ் மாதிரி ஆக்கிடுவோம். அதில் இந்த மாவில் ஈவனாக மிக்ஸ் பண்ணி நல்ல உதிரி உதிரியாக நல்ல மணல் மாதிரி ஆயிரும். இது நல்லா மிக்ஸ் ஆகி, இந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மணல் மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது இப்படி பிடிச்சிங்கனால உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி, இது கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் இப்போது இந்த ஸ்டேஜில் 1/4 spoon பெருங்காயப்பொடி, 1 spoon மிளகாப்பொடி, ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஈவன் மிக்ஸ் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேணுங்கிற அளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுவோம். ஸோ இப்போது இதை ஒரு மாவை ஒரு அழகான ஒரு டோ மாதிரி பண்ணிட்டோம். எப்பொழுதுமே ராகி வந்து மற்ற மாவோட தண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கும், அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது இது ரெடி. இதை இந்த நம்மளோட பக்கோடா அப்படின்றதுனால இந்த ரிப்பன் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த ரிப்பன் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட் போட்டுட்டு இந்த மாவை 1 உங்கள் வீட்டில் இருக்கிற முறுக்கு புளியிற குழல் அதில் ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு இதில் நம்ம புளிஞ்சு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை அழகாக நம்ம புளிஞ்சு விட்டுடலாம்.
ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ராகி ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா, இது ஒரு ஐடியல் சில்ட்ரனுக்குள்ள ஸ்நாக் பாக்ஸுக்குள்ளது, கொஞ்சம் ஹெல்த்தி கூட பிகாஸ் ராகி நம்ம ஆட் பண்ணுறதுனால. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.